இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வாரம் ஆச்சு. இப்ப காசால இருக்கவங்களோட நிலைமை ஆல்மோஸ்ட் நரக மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். 9th October இருந்து இஸ்ரேல் காசா கூட இருக்க கான்டாக்ட சுத்தமா கட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, மெடிசின்ஸ், காசாக்கு தேவைப்படுற எல்லா நீட்ஸையும் வெளியில இருந்து போறத பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம காசாவை இஸ்ரேல் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. காசால இருக்க பெரிய பெரிய பில்டிங்ஸ இஸ்ரேல் டெஸ்ட்ராய் பண்ணி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோல காசால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹாய் டு ஆல், வெல்கம் டு பிரதீப் டெலிடோஸ். இஸ்ரேல் காசா, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சது மட்டும் இல்லாம 2800 மேல பாலஸ்தீனியன் மக்கள் இறந்துருக்காங்க. உடஞ்சு கிடக்குற இந்த பில்டிங்ஸ்ல 1000 மேல பாலஸ்தீனியன் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்க மத்தவங்க எல்லாம் ஸ்கூல்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் தங்கிட்டு இருக்காங்க. காசால இருக்க ஒரு சர்ஜியன் இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு, தண்ணி எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லி பிபிசில ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. காசாலேயே இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் இங்க இருக்க ஃபியூல் எல்லாம் காலி ஆயிருச்சு, 60 பேஷன்ட்ஸ் டயாலிசிஸ்லயும் 35 பேஷன்ட்ஸ் ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கு வெண்டிலேட்டர் வேணும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. ஒருவேளை ஃபியூவல் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சுன்னா அவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இப்படி நடக்கல, காசால இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இதே மாதிரிதான் நடக்குது. இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்தா காசால இருக்க ஆன்காலஜி ஹாஸ்பிட்டல் 48 ஹவர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஹெல்த் அபிஷியல்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டல க்ளோஸ் பண்ணிட்டா அங்க இருக்க கேன்சர் பேஷன்ஸ் கிரிட்டிக்கல் கேர் எடுக்காம அப்படியே விட்டுருவாங்க. காசாவோட மொத்த ஏரியா 365 square kilometers. இது எவ்வளவு சின்னதுன்னா டெல்லியில 25% தான் காசால மொத்த இடமுமே. இவ்வளவு சின்ன இடத்துல 23 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இதனாலேயே காசா இந்த உலகத்திலேயே டென்சிட்டி பாப்புலேட்டட் பிளேஸா இருக்குது. இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காசால இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்து இருந்திருக்காங்க. அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காசால இருக்கவங்க எல்லாம் இஸ்ரேலோட சர்வேலன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க காசாவை விட்டு வெளியே போறதுக்கு இஸ்ரேலோட பர்மிஷன் இருந்தாதான் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காசால இருக்க 23 லட்சம் பேர்ல ஆல்மோஸ்ட் பாதி பேர் சில்ட்ரன்ஸ், குழந்தைகள். இதனாலேயே இந்த வாரால இறந்தவங்கல 60% பேர் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ். இந்த வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் காசாவை ஓபன் ஏர் பிரிசன் சொல்லிருக்காங்க, அதாவது ஓபனா இருக்க ஜெயில்னு சொல்லிருக்காங்க. 7th October அமாஸ் இஸ்ரேல அட்டாக் பண்ணதாலதான் இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ரிவெஞ்சா இஸ்ரேல் காசாவை 13 நாள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே காசாக்கு போற எல்லா இன்புட்ஸையும் பிளாக் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இந்த வாரால அமாஸ் மக்கள் மட்டும் சாவல, பாலஸ்தீனியன் மக்களும் தான் இறந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே இப்ப காசா ஒரு நரகம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் பண்ற இந்த வார டெரரிசம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நார்வேஜியன் ஃபாரின் மினிஸ்டர் காசாக்கு டோட்டல் பிளாக்கெட் போறது அன்அக்செப்டபிள் னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் மெடிசின் ஃபுட்டே ஆச்சு அலோ பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரலும் ஹியூமனிடேரியன் எய்ட் இஸ்ரேல் காசாக்கு அலோ பண்ணி ஆகணும்னு, ஹமாஸ் இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் எந்த கண்டிஷனும் இல்லாம ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிருக்காரு. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒருவேளை காசால ஒரு காமன் பீப்பிளா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லாம இருக்கும்போது ஒரு நாள் வானத்துல இருந்து நிறைய பாம்ப்ளெட்ஸ் கீழே விழுறத பாத்திருப்பீங்க. அந்த பாம்ப்ளெட்ஸ்லாம் இஸ்ரேல்ல இருந்து வந்த ஒரு வார்னிங் லெட்டர். அந்த வார்னிங் லெட்டர்ல காசா ஸ்ட்ரிப்போட நார்த்ல இருக்கவங்க எல்லாம் சவுத்துக்கு போயிருங்க, ஏன்னா இப்ப அங்க பாம்பு போட போறோம்னு போட்டுருக்கு. காசா ஸ்ட்ரிப்போட நார்த் சைட்ல 1.1 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. IDF இந்த 11 லட்சம் பேரையும் காசா ஸ்ட்ரிப்போட நார்த்ல இருந்து சவுத்துக்கு போயிருங்க வார்ன் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், கிளினிக்ஸ்னு நார்த்தன் காசால இருக்க எல்லா இடத்தையுமே இஸ்ரேல் டார்கெட் பண்றாங்க. இந்த வார்னிங் லெட்டர் வந்ததுமே UNRWA வயசானவங்க, பிரெக்னன்ட் உமன்ஸ், குழந்தைகள் இவங்களாலாம் சீக்கிரமா சவுத்தன் காசாக்கு வர முடியாதுன்னு சொல்லிருந்தாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இஸ்ரேலோட வார்னிங் லெட்டரை வார்ன் பண்ணிருந்தாங்க. நார்த்தன் காசால மட்டும் 22 ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் 2000 பேஷன்ஸ்க்கு மேல இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி வெளியே போவாங்க? இதெல்லாம் ஒரு சைட்ல இருக்க 6 லட்சம் பேருக்கு மேல காசாவோட நார்த்ல இருந்து சவுத்துக்கு போயிட்டு தான் இஸ்ரேல் மிலிட்டரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 5 லட்சம் பேர் நார்த்தன் காசால தான் இருக்காங்க. சவுத்தன் காசாக்கு போனதுல நீங்களும் ஒருத்தவங்களும் அதையும் படிப்போம். சவுத்தன் காசாக்கு வந்ததால நீங்க சேஃப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா. இஸ்ரேல் ஏர்ஸ்ட்ரைக் பண்றது எல்லாமே சென்ட்ரல் காசால. இதனால நிறைய ஃபேமிலிஸ் அவங்க இருந்த பில்டிங்கோட டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. சதர்ன் காசால இருக்கவங்களும் சேஃப் ஆயிடல. கான் யூனிஸ், சதர்ன் காசால இருக்க இந்த சிட்டில ஏகப்பட்ட ஏர்ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. சதர்ன் காசால பண்ண அட்டாக்ல இஸ்ரேல் 3 தடவை ரஃபா கிராசிங் பாயிண்ட் ஏர்ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட் காசாக்கு எஜிப்டுக்கு இருக்க பார்டர். காசால வார் நடக்கிறதால அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசா விட்டு வெளியே வரதான் நினைப்பாங்க. காசாவோட வெஸ்ட்ல மெடிட்டேரியன் சீ இருக்கு, அந்த சைட்ல அவங்களால வெளியே போக முடியாது. காசாவோட நார்த்லயும் ஈஸ்ட்லயும் இஸ்ரேல் இருக்குது, அந்த சைட்ல அவங்களால வெளியே போக முடியாது. சோ அவங்களுக்கு வெளியே போறதுக்கு இருக்க ஒரே வழி சவுத்ல இருக்க எஜிப்ட் மட்டும்தான். ஒரே ஒரு எஜிப்ட் பாயிண்ட்ங்கிறதால 1000 பேருக்கு மேல ரஃபா பார்டர் பாயிண்ட் கிட்ட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா எஜிப்ட் பார்டரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் பாலஸ்தீனியன்ஸ் அவங்களோட கண்ட்ரியை விட்டு வெளியே போக கூடாதுங்கிறது தான். ஹமாஸ் ஆர்கனைசேஷன் பண்ண அட்டாக்கால
இப்போ பாலஸ்தீன் பீப்பிள் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பத்தி உங்களோட கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ உங்களை பாக்குறேன். டாடா பை பை.